சென்னை மாநகராட்சி இந்தியாவிலேயே ஒரு மூன்றாவது பெரிய மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் கடந்த பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக, படிப்படியாக மாநகராட்சியுடைய தூய்மை பணிகளை படிப்படியாக தனியாருக்கு கான்ட்ராக்டுக்கு விடுகிற அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட அந்த தனியார் மயம் என்பது இன்றைக்கு கடைசி கட்டமாக இருக்கிற 2 ஜோன்களையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற தீர்மானத்தை மாமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தூய்மை பணி என்பது ஒரு நகராட்சியினுடைய மையமான பணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான பணி. அந்த பணியை தூய்மை பணியாளர்களை எல்லாம் ஒப்பந்த தொழிலாளிகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் தனியார் மயப்படுத்துகிற அந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று மாமன்றத்தை கேட்டுக் கொள்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஒப்பந்த அனைத்து தூய்மை பணி முழுவதும் தனியார் மயமாக்கப்பட்டால் நாம் கோருகிற சமூக நீதி கோட்பாடு, இடஒதுக்கீடு கோட்பாடு என்பது அங்கே அமுலாவதற்கான வழியே இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல நடைவோர வியாபாரிகளை அப்புறப்படுத்துவது, அதேபோல சொத்து வரி, தொழில் வரியை பல மடங்கு உயர்த்தியிருப்பது, அதேபோல பள்ளிக்கூடங்களை மாணவர்கள் வரவில்லை என்று படிப்படியாக பள்ளிகளை மூடுகிற அந்த நடவடிக்கையெல்லாம் மாமன்றம் மேற்கொண்டிருப்பது நல்லதல்ல, நியாயமானதல்ல. தமிழக மக்களுடைய எதிர்ப்புக்கு மாறாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய உடனடியாக தலையிட்டு இதுபோன்ற பிரச்சனைகளில் மாமன்றம் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். ஒருவேளை மாமன்றம் இதே நடவடிக்கையிலே தொடரும் என்று சொன்னால், தொடக்கத்திலே நடைபெறுகிற, அடையாளப்பூர்வமாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாங்கள் நிற்க மாட்டோம். மேலும் சென்னை மாநகரில் இருக்கிற பல்வேறு குடியிருப்பு அமைப்புகள், பல அரசியல் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுப்பேற்றதிலிருந்து நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க. கூட்டணியில் இருந்தாலும் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க குறிப்பிட்ட அதே விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா அதுக்கான தீர்வை கிடைக்கல. நிர்வாக ரீதியாக அதுல வந்து தீர்வு காண முடியல, தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜகவை எதிர்க்கிற அந்த கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் எங்கள் கட்சி உட்பட வேறு பல கட்சிகள், எல்லா கட்சிகளும் இருக்கிறார்கள். பல கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகள்ல பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு கூட்டணி என்பது இருந்தாலும் கூட மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனையும் தீர்வே கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. நாங்கள் எழுப்பியிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை அரசு உடனடியாக இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த கட்டத்திலே தீர்வு கண்டிருக்கிறார்கள். பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். எனவே மாமன்றத்திலே கடைசியாக இருக்கிற 2 ஜோன்களை தனியார் மயம் ஆக்குவது நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி, ஏன்னா மீதி இருக்கிற 12-13 மன்றங்கள் ஜோன்லாம் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே தனியார் மயக்க விட்டாங்க. இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு தனியார் மயம் விடுகிற இதை கைவிட வேண்டும் என்று வற்புறுத்துறோம். நிச்சயமாக அவங்க அதை பரிசீலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அரசினுடைய நடவடிக்கைகள் இப்படியான சில மக்களை பாதிக்கிற போது நாங்கள் போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கேட்கலன்னு சொல்ல முடியாது, கேட்டதுனாலதான் சில பிரச்சனைகள். இப்ப உதாரணமா 8 மணி நேரத்தை திருத்துவது சட்டம் கொண்டு வந்தாங்க. நாங்க போராடினதுனால முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் அறிவிச்சாரு. இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். எதுவுமே காதல கேட்கலன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போராடுகிற கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்றுதான் அவர் சொல்லிக்கிட்டார். இன்னைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம், படிப்படியாக நிறைவேற்றிக்கணும்னு சொல்லுவார். ஆனால் நிச்சயமா காது அவருடைய காதுகளை எட்டும், அவங்க பரிசீலிப்பாங்க நம்புகிறோம். அதாவது தனியார் மயம் என்கிற கோட்பாட்டை மோடி தான் நாடு முழுவதும் மிக வேகமாக அமலாக்கி கொண்டிருக்கிறார். தனியார் மயம் என்கிற கோரிக்கையை மோடி தான் மிக வேகமாக அமலாக்கி கொண்டிருக்கிறார். அந்த திசையில் மாமன்றம் போக வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வற்புறுத்தல். அது தவறு என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம். பள்ளிகளை பஜனை மடங்களாகவோ அல்லது வந்து அப்படியான நிலைக்கு மாற்றக்கூடாது, அது தவறு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி. என்ன விளக்கம் கொடுத்தார்? இல்ல, நாங்க
அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். காவல்துறை வந்து அவங்க வழக்கம் போல செய்யணுங்கிறாங்க, கைது பண்ணுங்கிறாங்க, கைது பண்ணா பண்ணிட்டோம் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். கைது பண்ண இல்ல, அதான் அது மாதிரி பிரச்சனை நம்ம நிச்சயமா எழுப்போம். ரைட், வாங்க வாங்க.